அழகே பத்தில்ல பண்டிகைக்கு புது ட்ரெஸ் எல்லாம் கட்ட எடுத்துருவோம். ஐயோ எப்படி இவ்வளவு காசு கிடைச்சு வேலை செய்து சம்பாரிச்சு வேலையா அது எவண்டி தாரா அது இவ்வளவு காசு யாருதுரா இவ்வளவு காசு வேணும்னு வச்சுக்கேன் லலிதா சொல்லு கொள்ளதான் அடிக்கும். நீ வேற நம்ம தலைவர் இருக்காருல தேர்தலுக்கு ஓட்டுக்கு ஒரு வீட்டுக்கு 1000 ரூபா தான் நம்ம வீட்டுக்கு 2000 ரூபா நம்ம ஸ்பெசிலிட்டி எப்படி அண்ணன் எனக்கு கூட ஒருத்த 10000 ரூபா தாருன்னு சொல்லிட்டே இருக்காரு நான் கூட வாங்கிடலான்னு பாக்குறேன். ஒரு ஃபர்ஸ்ட் படுதா பெரிய ஆளு ஆ நீ உடம்பல எனக்கு அக்கறை இருக்குமா எதிர்காலத்து மேல எனக்கு அக்கறை இருக்கு. நோட்டுக்காக நோட்டு வாங்கிட்டு வர ஒன்னால டாக்டர் கனவு இருக்கிற எனக்கு வீட்டுல ஒரு சீட் வாங்கி தர முடியுமா? காசு இருக்கிற பிள்ளைங்க லட்சக்கணக்கில் செலவழிச்சு கோச்சிங் சென்டர்ல படிக்கிறாங்க. இந்த மாதிரி காசு இல்லாத பிள்ளைங்களும் அடுத்த மாதிரி சாகதான் செய்யணும். எதிர்காலத்தில் Oh,